இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஓகே கைஸ், இன்னைக்கு உண்டான ரியாக்ஷன் வீடியோ பாத்துருமா வாங்க. இது தேவையா? சிவா சீரியலில் நடித்தால் எப்படி இருக்கும் பாத்ரூமே? ஒரு சீரியல்ல நடிச்சா எப்படி இருக்கும்? எடிட்டா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமடா. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. ஓட்ரா ஓட்ரா, இது எந்த ரூட்லயே தெரியலையே, கண்ட்ரோல் பண்ண முடியலையா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. சார் நீங்க ஆன்டி பிக்லி, இவங்க ஆன்டி பிக்லி. ஆமா சாரி, எனக்கு தெரியாம சொன்னாங்க, சொன்ன நான் ரியாக்ட் பண்ணிட்டேன், உண்மை தான், ஆனா சொல்லக்கூடாது, புரியுது, சாரி. புரியலையா? பொதிகை மலையை பிரிந்து என் பார்வையில் நீந்தது தென்றல், அதை நான் பிடித்து அடைத்தேன் மனச்சிறை. பத்து செஞ்சுட்டானுங்க, பிக்சர் போட்டு உட்கார வச்சு பாட வச்சிருவாருங்க. பட்டன சொல்ற கேட்டுக்கோங்க, அவங்களும் சேர்ந்து பாட ஆரம்பிச்சு கொஞ்சம் உழைச்சு சார் பச்சுட்டாங்க. எஸ் ஜே சூர்யாவோட மைண்ட் வாய்ஸ். இனிமே படத்துல என்ன இன்டர்வியூல என்ன எதுலயுமே பாட மாட்டேன்டா. முட்டையே போடாத பறவை இது. எல்லா பறவையிலையும் ஆண் பறவை முட்டை போடாது. சரியா தப்பா? ஆன்சர் சரியா தப்பா? கரெக்ட். வாழ்க்கை ஒரு வட்டம்னு எப்படி சொல்றாங்க தெரியுமா? வாயில கிளியர். கரெக்ட். தம்பி சுருட்டி வைடா வாயில. ரொம்ப வெயிட்டே இல்லாத வீடு இது. என்ன வார்க்கும் கூற வீடு. நோபா நோபா நோபா. லைட் ஹவுஸ். வேகம் நகட்டுதே. சட்டம் படிச்சவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச வீடு எது தெரியுமா? மதர் இன் லா இருக்கிற வீடு. ஓ நோ, இல்லை இல்லை. பங்களா லா இருக்குல்ல. செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வியரிங் ஷார்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அஜித்துக்கு நல்லா தான் இருக்கு. வியரிங் ஷார்ட்ஸ் ரியாலிட்டி அப்படிதாங்க இருக்கு நிலைமையும். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல சூரிய தவிர வேற யாராவது நினைச்சு கூட பார்க்க முடியாது. சூரிய ஒரு இடத்துல மூத்திரம் அடிச்சிருக்கான், நடிக்கவே முடியுது, இந்த மாதிரி வாழ்ந்துருக்கான். எது அதுக்கு வினோத் அந்த கேமராவை பக்கத்துல எட்டு போறான். அப்படியே அவன் மூத்திரம் அடிக்கிறதுக்கு போய் பக்கத்துல போயிட்டு நான் பயந்துட்டேன், கீழே கீழே கேமரா டில் டவுன் பண்ணிட போறான்னு. ஆசை வருது டில் டவுன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அட பாவிகளா. ஆனா அப்படியே வச்சு அதுக்கப்புறம் சூரிய திரும்பி பாக்குறான். மனிதர்களே என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன இந்த மழை குளிர்காலத்துல எல்லாருக்கும் தேவையான ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். டே தம்பி, மொத கப்பு மட்டும் தான் குளிரும், மற்றதெல்லாம் ஈஸியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு குளிச்சுட்டு வந்துருங்க, அப்பனா தான் நாடு நல்லா இருக்கும். ஃப்ரீ அட்வைஸ், கேட்டா கேட்டுங்க, கேட்காட்டி போங்க. ரெஸ்பெக்ட் பூமரங்கள்.
1995 அதனுடைய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ரூபாய். அப்ப 1995 நம்ம ஊர்ல ஒரு சிங்கிள் டீயோட விலையும் 1 ரூபாய், ஒரு பபுள் கம், ஒரு பூமர் பபுள் கம்மோட விலையும் 1 ரூபாய். 2022 அந்த டீயோட விலை பாத்தீங்கன்னா 1 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் ஆயிடுச்சு. தங்கத்தோட விலை சொல்லவே வேணாம், 3500 3700 வித்துட்டு இருந்த தங்கம் இன்னைக்கு 40,000 கடந்து வித்துட்டு இருக்கிறது அதையும் பாக்குறோம். இப்படி எல்லா பொருட்களுடைய விலையும் வந்து ஏறிட்டே இருக்கு. ஆனா இந்த பூமரோட விலை மட்டும்தான் இன்னும் வந்து ஏறாம அதே 1 ரூபாயில அப்படின்றது இருக்கு. 1995 2022 வரைக்கும் ஒரு ப்ராடக்டினுடைய விலை எதுவுமே மாறாம அதே விலையில, அதோட டேஸ்ட்டும் மாறலை, அதோட ரேட்டும் மாறலை, ஸோ எதுவுமே மாறலை. கார்ல் மார்க்ஸ் கூட சொல்லுவார் இல்லையா, சேஞ்ச் ஒன்லி நெவர் கேன் சேஞ்ச், இந்த உலகத்தில் மாற்றம் மட்டுமே மாறாதது அப்படின்றது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூமர் மட்டும்தான் அதுக்கு விதிவிலக்காக வந்து இன்னும் மாறாமலே இருக்குது. அப்படி தான் இந்த பூமர் அங்கிள்ஸ் அப்படின்றவங்களும் வந்து எந்த ஒரு மாற்றமும் அவங்களுக்குள்ளே இருக்காது. ஓ, அதுதான் காரணமா, பூமர் 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 அங்கிள். பாவிகளா, இந்த வழியா எவனாவது போவானா? நீ சொல்லி தோஞ்சிக்கலாமல, நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அந்த சவுண்ட பாத்தீங்களா, மறுபடியும் கட்டுற போறங்க. வாழ்க்கையில முத முறையா கல்யாணம் அப்பதான், அது இன்விடேஷன் வைக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்கு போனேன், போன இடத்துல நாய் கடிச்சிச்சு. நீங்க பாத்து போவோம், நம்ம வீட்டுக்குள்ள நாய் போயிடல, பின்னாடி வந்து கடிச்சத பாக்கல. குறைக்கிற நாய் கடிக்காது சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த நாய் குறைக்கவே இல்ல. ரியாக்ஷன் செம்மையா இருக்குல்ல, கரெக்டா ரியாக்ஷன் பண்ணிருக்கு அந்த நாய். என்ன பண்றான் பாவி, பந்து போடுறதுக்கு எப்படி உடையந்தா. ஓகே காய்ஸ், இதோட இன்னோட ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சு, மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கைலாஷ். நன்றி, வணக்கம்.